எட்டு மனைவிகளுடன் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழும் இளைஞர் இரவுக்கு மட்டும் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காராம். என்ன பிளான் பண்ணியிருக்கார் என்பதை பார்க்கலாம் வாங்க. எட்டு மனைவிகளுடன் ஒருவர் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து வரும் செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. தாய்லாந்தை சேர்ந்தவர் ஓங் டாங் சோரூட்டு டாட்டூ கலைஞரான இவர் எட்டு பேரை மடந்து அவர்களுடன் ஒரே வீட்டில் ஒன்றாக எந்தவித சண்டையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். அத்தனை மனைவிகளுடன் சோரூட்டு மீது மிகுந்த காதலுடனும் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் சோரூட்டை பகிர்ந்து வருகின்றனர். சோரூட் தனது எட்டு மனைவிகளுடனும் பார்த்த இடத்திலேயே காதலில் விழுந்துள்ளார். இவரது முதல் மனைவி நாங் ஸ்பெரிட் என்பவரை ஒரு நண்பரின் திருமணத்தில் பார்த்துள்ளார். அவரை திருமணம் செய்த பிறகு இரண்டாவது மனைவி நாங் எல்லை மார்க்கெட்டில் பார்த்துள்ளார். நாங் எல்லிற்கு சோரூட்டின் முதல் திருமணம் குறித்து தெரியும் முன்பே அவரை திருமணம் செய்து விட்டார். மூன்றாவது மனைவியை மருத்துவமனையிலும் நான்கு ஐந்து மற்றும் ஆறாவது மனைவியை சமூக வலைத்தளங்களாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக்கில் பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவரது ஏழாவது மனைவியை அவரது தாயுடன் கோயிலுக்கு செல்லும் போது பார்த்துள்ளார். அவரது எட்டாவது மனைவியை மற்ற மனைவிகளுடன் விடுமுறையை கழிக்க செல்லும் போது பார்த்துள்ளார். இவர்களை எல்லாம் பார்த்தவுடனே காதலில் விழுந்து திருமணம் செய்துள்ளார். அத்தனை மனைவிகளுடனும் தற்போது ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் வாழ்ந்து வருகிறார். இதில் அதிசயம் என்னவென்றால் அவர்களுக்குள் சண்டையே வருவதில்லையாம். அதற்கு முக்கியமான காரணம் சோரூட்டின் குணம்தான் என சொல்லப்படுகிறது. அத்தனை மனைவிகள் மீதும் பாரபட்சமின்றி அன்பை காட்டுவாராம். ஏற்கனவே திருமணமான நபரை ஏன் திருமணம் செய்தீர்கள் என அவரது மனைவிகளிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த ஒரே பதில் அவர் மீது தீராத காதல் வந்துவிட்டது என்பதுதானாம். இப்படியாக இவர்கள் இரவு படுக்கையை திட்டமிட்டு பகிர்ந்து கொள்வார்களாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் இவருடன் படுக்கையை பகிர்வாராம். ஒரு மனைவி சோர்வூட்டுடன் படுக்கையை பகிரும் போது மற்ற மனைவிகள் வேறு ரூமில் படுத்துக் கொள்வார்களாம். இந்த செய்தி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ராம் டிவி தமிழ் சேனலுக்காக உங்கள் ராம். தேங்க்யூ.